வணக்கம் வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன் குமுதா ஷாலினி அப்படிங்கிறவங்க வந்து மங்களூர் போண்டா எப்படி பண்ணணும்னு எழுதி அமைச்சிருக்காங்க அதாவது கோலி பச்சின்னு சொல்லலாம் இதை மங்களூர் போண்டான்னு சொல்லலாம் அதுக்கு அளவோட எழுதி அமைச்சிருக்காங்க நான் இப்போ அதை தான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன் என்னென்ன வேணும்னு சொல்கிறேன் பாருங்க ஒரு கப்பு மைதா 6 டீஸ்பூன் வந்து அரிசி மாவு அப்புறம் பொடி பண்ண மிளகு வந்து 1 டீஸ்பூன் கொஞ்சம் ஜீரகம் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் இஞ்சி அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை அப்புறம் கொத்தமல்லி இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்ச் வந்து குக்கிங் சோடா அதாவது ஆப்ப சோடா அப்புறம் தேங்காய் பல்ல பல்லாக குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க தேங்காய் இது டேஸ்டே தேங்காய் தான் நீங்கள் கொஞ்சம் கூட குறைச்சி உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் 1 டீஸ்பூன் வந்து சக்கரை அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து தண்ணி விட்டு பிசைய வேண்டாம் தயிர் விட்டு தான் பிசையணும் அதனால் ஒரு கப்பு தயிர் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து வேணுங்கிற அளவுக்கு தயிர் விட்டு விட்டு பிசைஞ்சிப்போம் பாருங்க மாவு நல்லா பிசைஞ்சிட்டோம் தயிர் விட்டு இதை ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற விட்டுருங்க அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து எண்ணெய் காய வச்சுக்கலாம் தயிர் வந்து ரொம்ப புளிப்பும் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஓரளவுக்கு தயிர் நல்லா இருக்கட்டும் கெட்டியான தயிராக இருக்கட்டும் தயிர் வேணுங்க வேணுங்க விட்டு விட்டு பிசைங்க உங்கள் மாவு நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவு தான் போய் ஒரு கப்பு தானே சொன்னால் அதனால் ஒரு கப்பு தயிரில் தான் பிசையணும்னு கிடையாது அதனால் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எப்படி வேணுமோ அது போடுற அளவுக்கு வரணும் அந்த உருண்டை அவ்வளோதான் பாருங்க 10 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எண்ணெயும் காஞ்செடுத்து நான் வந்து போட்டுட்ருக்கேன் குட்டி குட்டியாக உருட்டி உருட்டி போடுங்க அதை நீங்கள் எண்ணெய் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ரொம்ப போட்டிங்கன்னா வந்து வேகாது பாருங்கள் வேகத்துக்குள்ளே நான் வந்து அளவுகளை மட்டும் சொல்லிடுறேன் ஒரு கப்பு மைதா 6 டீஸ்பூன் வந்து அரிசி மாவு அதுக்கப்புறம் ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க குக்கிங் சோடா வந்து ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க தயிர் தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க காரத்துக்கு வந்து பச்சை மிளகா அப்புறம் மிளகு பொடியும் போடுறோம் அதனால் காரம் பார்த்து போட்டுக்கோங்க 1 டீஸ்பூன் மிளகு பொடி போட்டால் போதும் இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க அப்புறம் தேங்காய் எல்லாத்தையும் நல்லா பொடியாக நறுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த தயிர் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா தண்ணியே விடக்கூடாது அந்த தயிரை விட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும் நீங்கள் உருட்டி போடுற அளவுக்கு வரணும் அவ்வளோதான் அதை பார்த்துக்கோங்க நீங்கள் பிசையும் போதே பார்த்துட்டு அதை பண்ணுங்கள் இதை பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்லாம் எடுத்து நல்லா இருப்பாருங்க அது கோலி பஜ்ஜின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அது பாருங்க குட்டி குட்டியாக உருட்டி உருட்டி போடுறோம்ல அதனால தான் அது பேர் கோலி பஜ்ஜி வெந்தெடுத்து நம்ம எடுத்துடலாம் அடுத்ததையும் போட்டுடலாம் மைதா மாவு உடம்புக்கு கெடுதல் தாங்க ஆனால் நம்ம வந்து ஒன்ஸ் இன் வெயில் எப்போவாவது சாப்பிடலாம் இதை வந்து ஆல்டர்னேட்டில் வந்து கோதுமை மாவில் பண்ணலாமான்னு கேட்காதீங்க கண்டிப்பாக இதுக்குன்னு ஒரு ஆல்டர்னேட் பண்ணிங்கன்னா அது நல்லா வராது நல்லா இருக்காது அதனால் மைதா மாவில் இன்றைக்கும் ஒரு நாள் பண்ணி சாப்பிடலாம் நம்மளுடைய மேங்களூர் போண்டா கோலி பஜ்ஜி ரெடி ஆகிடுதான் குமுதா ஷாலினி உங்களுடைய ரெசிபிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நம்மளோட வியூவர்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளான ஸ்நாக்ஸ் நம்ம ஸ்கூல் பசங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே பண்ணிடுற மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லையா அதனால் கண்டிப்பாக எல்லாருமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் அடுத்த ரெசிபியை சந்திக்கிறேன்